हेलो फ्रेंड्स, वेलकम टू हीगा डॉट कॉम। நம்ம இன்னைக்கு ஒரு புலாவ் ரெசிபி தான் பார்க்க போறோம். அதுவும் குக்கர்ல தான் பண்ண போறோம். குக்கர்ல எப்படி உதிரி உதிரியா புலாவ் பண்ணலான்னு வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். வாங்க, ஃபர்ஸ்ட் ஒரு குக்கர் வச்சு ஹீட் பண்ணிக்கங்க. அதுல ஒரு 4 டேபிள்ஸ்பூன் ஆயில் ஊத்திக்கலாம். ஃபர்ஸ்ட் 2 டீஸ்பூன் கீ சேர்த்துக்கலாம். ஹீட் ஆனதும் 2 பட்டை, 4 கிராம்பு, 2 ஏலக்காய் போட்டுக்கங்க. ஆனியன் சேர்த்துக்கலாம். ஆனியன் வந்து ஒரு 3 ஆனியன் எடுத்து இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி போட்டுக்கங்க. ரொம்ப ஃப்ரை ஆக கூடாது, ஏன்னா புலாவ் வந்து கலர் மாறிடும். இப்போ புதினா, கொத்தமல்லி, கொஞ்சம் 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய் கீரை வேணா அப்படியே போட்டுக்கங்க. இந்த அளவுக்கு வதங்கினா போதும். 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். பேஸ்ட், பச்சை வாசம் போனதுக்கு அப்புறமா ஒரு சின்ன தக்காளி சேர்த்துக்கலாம். கொஞ்சம் பெருசா கட் பண்ணிக்கங்க. தக்காளி ரொம்ப வேகக்கூடாது. தயிர் 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். நல்லா mix பண்ணி விட்டுருங்க. புலாவ் பண்ணும்போது சிம்ல வச்சே பண்ணுங்க. தயிர் சேர்த்து ஒரு 1 மினிட் வதங்கினா போதும். இப்போ நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். நான் இந்த டம்ளர்ல 2 டம்ளர் வந்து பாஸ்மதி ரைஸ் எடுத்துக்கேன். 4 டம்ளர் வந்து தண்ணி சேர்த்துக்கலாம். தேவையான சால்ட் சேர்த்துக்கலாம். இதுல 1 டீஸ்பூன் ரோஸ் வாட்டர் சேர்த்துக்கலாம். ரோஸ் வாட்டர் வந்து ஆப்ஷனல் தான், இருந்தா சேர்த்துக்கங்க, இல்லனா விட்டுருங்க. ரோஸ் வாட்டர் சேர்த்தா நல்ல வாசமா இருக்கும் புலாவ். இப்போ நல்லா ஹை ஃப்ளேம் வச்சி தண்ணி பாயில் பண்ணிக்கங்க. தண்ணி பாருங்க, நல்லா பாயில் ஆயிருச்சு. மிக்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். ரைஸ் சேர்த்ததுக்கு அப்புறமா சால்ட் டேஸ்ட் பார்த்துட்டு பத்தலனா சேர்த்துக்கங்க. இந்த ஸ்டேஜில் ரைஸ் போட்டு இந்த மாதிரி பாயில் ஆனவுடனே சிம்மில் வச்சுருங்க. பழைய தோசை கல்லத்தில் அந்த கல்லு வச்சு தம் போட்டுருங்க. தம் வந்து ஒரு 15 மினிட்ஸ் போடுங்க போதும். 15 மினிட்ஸ் ஆயிடுச்சு, நான் இப்போ ஆஃப் பண்ணிடுறேன். பாருங்க, நம்ம ஓப்பன் பண்ணலாம். பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ உதிரி உதிரியா அழகாக வந்திருக்கு பாருங்க. இதில் மாற்றிக்கலாம். பாருங்க, புலாவ் ரெடி. பாருங்க, பார்க்கவே சூப்பராக இருக்கு, சாப்பிடணும் போல இருக்கு. சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்க நீங்களும். குழந்தைங்களுக்குலாம் ரொம்ப பிடிக்கும்.
ஏனா இதுல காரம் நம்ம எதுமே போடல ரெண்டே ரெண்டு பச்சை மிளகாய் மட்டும் தான் போட்டுறோம் சூப்பரா இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணுங்க थैंक यू फ्रेंड्स।